அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு மற்றும் மூணுக்கான பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துடலாம் தினமொரு திருக்குறள் குரல் எண் நூற்றி ஐம்பது அதிகாரம் விளையாமை திருக்குறள் அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று குரலின் பொருள் ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அரசியல்கள் செய்யாமல் இருந்தாலும் பிறருக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்ந்தால் நல்லது எப்படி ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாத செயல்களை செய்தாலும் பிறரின் மனைவிக்கு அதாவது பிறரின் ம மனைவியான பெண்மையை விரும்பாமல் வாழ்வது மிகவும் நல்லது எந்த நதியின் மீது ரேட்டில் நீர்மின் திட்டம் அமைந்துள்ளது எந்த நதியின் மீது ரேட்டில் நீர்மின் திட்டம் அமைந்துள்ளது இதற்கான பதில் செனாஃப் இதற்கான பதில் செனாஃப் யானைக்கால் நோய் ஒழிப்பதற்காக திட்டம் தொடங்கிய மாநிலம் எது யானைக்கால் நோய் ஒழிப்பதற்காக திட்டம் தொடங்கிய மாநிலம் எது இதற்கான பதில் உத்தரப்பிரதேசம் இதற்கான பதில் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் உள்ள ராம்சர் தளங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இந்தியாவில் உள்ள ராம்சர் தளங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான பதில் எண்பது இதற்கான பதில் எண்பது ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான பதில் அனில்குமார் லகோட்டி இதற்கான பதில் அனில்குமார் லகோட்டி தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமையவுள்ள மாவட்டம் எது தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைய மாவட்டம் எது இதற்கான பதில் ஈரோடு மாவட்டம் இதற்கான பதில் ஈரோடு மாவட்டம் கூடுதல் செய்திகள் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க தமிழக அரசானது அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சரணாலயங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக இதன் மூலம் உயர்ந்துள்ளது இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது இதற்கான பதில் தமிழ்நாடு இதற்கான பதில் தமிழ்நாடு தமிழ்நாடு ஐந்தாவது முறையாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளது உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட யூனியன் பிரதேச பட்டியலில் சண்டிகர் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்தியாவில் உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் அஸ்ஸாம் முதலிடத்தை பிடித்துள்ளது உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட யூனியன் பிரதேச பட்டியல் லட்சத்தீவு முதலிடம் பிடித்துள்ளது மத்திய அரசு பாரத் அரிசி திட்டத்தின் கீழ் அரிசியை ஒரு கிலோ எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது மத்திய அரசு பாரத் அரிசி திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ அரிசியை எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது இதற்கான பதில் இருபத்தி ஒன்பது ரூபாய் இதற்கான பதில் இருபத்தி ஒன்பது ரூபாய் கூடுதல் செய்திகள் மத்திய அரசு ரூபாய் இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு கிலோ அரிசி வழங்கும் பாரத் அரிசி திட்டத்தை வெளியிட்டுள்ளது இவ் அரிசியினை இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஒன்றிய அரசின் விற்பனை மையங்களில் இவற்றை பெறலாம் என்எல்சியின் அனல் மின் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்க உள்ளது என்எல்சியின் அனல் மின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது இதற்கான பதில் ஒடிசா இதற்கான பதில் ஒடிசா கூடுதல் செய்திகள் என்எல்சியின் அனல் மின் திட்டம் ஒடிசாவில் அமைய உள்ளது என்எல்சி ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் மேகாலயா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுபவர் யார் மேகாலய உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுபவர் யார் இதற்கான பதில் எஸ் வைத்தியநாதன் இதற்கான பதில் எஸ் வைத்தியநாதன் கூடுதல் செய்திகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மணீந்திர மோகன் ஸ்ரீ வஸ்தவா ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ரிதுவா ஹரி உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் எந்த முன்னாள் உள்துறை அமைச்சருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் எந்த முன்னாள் உள்துறை அமைச்சருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் எல்கே அத்வானி இதற்கான பதில் எல்கே அத்வானி கூடுதல் செய்திகள் இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சரான எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் இவர் உறுந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் எக்ஸசைஸ் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற உள்ளது எக்ஸசைஸ் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற உள்ளது இதற்கான பதில் ராஜஸ்தான் இதற்கான பதில் ராஜஸ்தான் ராஜஸ்தானின் பொக்ரானில் இந்திய விமானப்படையின் போர் பயிற்சியான எக்ஸசைஸ் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ளது இதன் கருப்பொருள் வானிலிருந்து மின்னல் தாக்குதல் என்பதாகும் அமெரிக்கா இந்தியாவிற்கு எந்த வகை ட்ரோன்களை விற்பனை செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது அமெரிக்கா இந்தியாவிற்கு எந்த வகை ட்ரோன்களை விற்பனை செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கான பதில் எம் கியூ நயன் பி வகை ட்ரோன்கள் இதற்கான பதில் எம் கியூ நைன் பி வகை ட்ரோன்கள் கூடுதல் செய்திகள் அமெரிக்கா இந்தியாவிற்கு முப்பத்தி ஓரு எம் கியூ நைன் பி ட்ரோன்களை விற்பனை செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது முப்பத்தி ஓரு ட்ரோன்களில் பதினைந்து கடற்படையிடமும் இராணுவம் மற்றும் விமானப்படை படைகளுக்கு தலா எட்டு ட்ரோன்களும் வழங்கப்பட உள்ளது பேரறிஞர் அண்ணா நினைவு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது பேரறிஞர் அண்ணா நினைவு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது இதற்கான பதில் பிப்ரவரி மூன்று இதற்கான பதில் பிப்ரவரி மூன்று கூடுதல் செய்திகள் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மதராஸ் முதல்வராக இவர் பதவியேற்றுள்ளார் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வர் இவரே என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் சத்யமேவ ஜெயதே என்ற வார்த்தைக்கு பதிலாக வாய்மேயே வெல்லும் என பெயர் மாற்றம் செய்தவர் இவரே ஆவார் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி என்ற சொற்களுக்கு பதிலாக திரு திருமதி செல்வி எனவும் மாற்றம் செய்துள்ளார் இவர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும்